கல்வி எடுப்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு சகோதரி, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்றைய காலத்தில் பார்க்கலாம் நம்ம ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், அதாவது பெண் ஆலிமாக்கள், அடிப்படை சிறிய புத்தகங்கள், நூறானியா காயிதா ஆகட்டும், அதாவது நூறானியா காயிதா என்பது குரான் எப்படி ஓதுறதுன்றதுக்கான புத்தகம், மேலும் நபிகளுடைய வரலாறு, மேலும் மின்ஹாஜுல் அரபியா சொல்லுவாங்க, அதாவது அரபு கற்றுக்கொள்வதற்கு ஒரு கிதாப், இது பொதுவாக மதரசாக்களில் எடுக்கப்படுது. இந்த கிதாபை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது அவங்களுக்கு. அப்படியே முடித்தாலும் அவர்கள் மொத்த பொறுப்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் படிக்கிறதுக்கு புத்தகங்களே இல்லை என்பது போல் வாழ்கிறார்கள் இந்த சிறு சிறு புத்தகங்களை படித்துவிட்டு. ஆனால் முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் முஹத்திசாக்கள், அதாவது பெண் மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ் துறையில் பெரும் பெரும் புத்தகங்களை படித்து அதை மனனம் செஞ்சு பிறகு உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாங்க. அவங்க என்னென்ன புத்தகங்களை படித்தாங்க, இல்மை தேடினாங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தாலே அப்படியே தலை கிருகிருகிருன்னு சுத்துற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய உலமாக்களிடம் அந்த புத்தகங்களை கற்று மேலும் அதை படிப்பித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். மஸ்ஜித் நபவியில் கூட படிப்பித்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் வீடுகளில், இங்கேருந்து ஹஜ் உம்ரா செய்யும்போது பிரயாணங்களில், மேலும் தோட்டங்களில் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த இடம் ஏதுவாக இருக்கோ மக்களுக்கு அந்த இடங்களில். அப்படி பார்க்கும்போது அந்த வரிசையில் எல்லாரும் பார்த்து விட முடியாது. குறிப்பாக ஷேஹா ஆலிமா உம்மு ஹானி பின் நூருதீன் அலா ஹூரினியா, இவர்கள் ஹிஜ்ரி 871 அந்த பீரியடில் வாழ்ந்தவர்கள். இந்த ஒற்றை பெண்மணி படித்த நூல்களை பாருங்கள், அதாவது உம்மு ஹானி, சுருக்கமாக சொன்னால் உம்மு ஹானி, இவங்க படித்த நூல்களை பாருங்கள். இவங்க பெரியவர் ஹதீஸ்கலை வல்லுநர், எத்தனை நூல்களை படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். சஹீஹுல் புகாரியை இமாம் நஜ்முதீன் அப்துல் ரஹீமிடம், சுனன் அபுதாவதை வந்து இமாம் அபீபத்தீன் அப்துல்லாவிடம், அர்பயினை வந்து இமாம் அபுபக்கர் முகமதிடம், ஃபவாயித் அபுல் காசிமிடம் ஒரு ஜுசு படிச்சிருக்கிறாங்க. ஜுசுமா மனாம் ஹம்சா, ஜுசுமா ஹலீமா சாதியா, ஏழாவதாக கராயிபில் அசானித் லில் அபி கனாயிம், அல் அர்பயின் லில் இப்னு மசூதி, ஹதீஸ் சாதான் பின் நஸ்ரிடமிருந்து ஒரு ஜுசு படிச்சிருக்கிறாங்க, ஃபவாயித் அல் ஈராக்கியின் லில் நக்காஷ், அல் அர்பயின் அல் சிபாயியாத்தில் அப்துல் முனீம், இதெல்லாம் புத்தகங்கள். சுதாசியாத் அபு அப்துல்லா, அல் ஜுமா லின் நிசா ஜுசு, மேலும் வந்து ஜுசு இப்னு நுஜைத், அல் மஜாலிஸ் அல் ஹம்சா அல் சுதாசியாத், இந்த நூல்கள். அடுத்து தஹ்ரீஜ் அல் பர்தானி, ரெண்டு ஜூஸ்கள் படிச்சிருக்காங்க. மகாசித் அஸ் சவும் லில் இமாம் இஸ்ஸுத்தீன் படிச்சிருக்கிறாங்க. ஜுசுமா மஜாலிசன் ஃபி ஃபதுல் ரஜப் மின் இம்லா, மேலும் அல் ஹாஃபிஸ் அபு காசிம் பின் அசாக்கிரிடம் ஒரு ஜுசு, மேலும் ஜுசுமா அல் தக்பீல் வல் முஆனகா வல் முசாஃபகா லில் அபி சயீத், மேலும் ஜுசுமா ஹதீஸ் அல் காதி, அதெல்லாம் ஒரு ஒரு ஜுசுனா ஒரு ஒரு புத்தகங்கள். ஜுசுமா அலாலி அபில் வக்த், ஜுசுமா ஃபதுலு ரமதான் லில் அபில் யவுன், ஜுசுமா ஹதீஸ் துன்னூன் அல் மிஸ்ரி, நுஸ்கா அபுல் முவாவியா அல் ஜுசு அல் சாபிமின் ஹதீஸ் அல் அர்பயின் தகஃபியா மஸ்அலத் அல் இஜாசா லில் மஜ்ஹூல் ஃபதுலு ரஜப் வகைரிஹி மஜாலிஸ் அல் மக்கியா குமாசியாத் இப்னு அல் நக்கூர், மேலும் ஜுசுக்களாக ஜுசுல் காக்கு, ஜுசு மஜாலிசான் மின் அமலி அல் வசீர் நிசாம் அல் முல்க், அல் அர்பயின் லில் அபி அப்துல்லா, ஜுசு மியத் அல் அவாலில் மசாயில் யூனுஸ், ஜுசு அபி ஜாஃபர், ஜுசு அல் ஃபிதாக்கா, ஜுசு அஸ் சாபி அல் முசல்சலாத், ஃபதுல் ஷாபான் லில் அபு அப்துல்லா, கிரா அத் தயிப் லில் இப்னு அபி துன்யா, அஸ் சீரா லில் தபரி, முசல்சலாத் இப்னு ஷாதான், துசாசியாத் அல் ராதி அத் தபரி, ஃபதாயில் ரஜப் லி அபி முகமது அல் கல்லால், ஜுசுமா அனாஷித் அபி ஹாலிப் சுஜா, ஜுசு அல் சபீமின் முசல்சலாத் இப்னு மசத்தி, அல் அவ்வல் மின் முசல்சலா சலாத் அல் அல்லாஃப், மேலும் அல் முசல்சல் ஃபி இன்னி யுஹிப்புக ரதி அத்தீன் அத் தபரி ஜுசு. இத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்காங்க, ஏழு தடவை 50 புத்தகங்கள் சொன்னால் சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இத்தனை புத்தகங்களையும் படித்து மேலும் மனநமிட்டு அதை கல்வி கற்பித்து சில வேளைகளில் பல மணி நேரம் பாடம் நடத்த வேண்டி வரும். இன்றைக்கி சஹீல் புகாரி எடுத்து ரெண்டு பேஜ் படிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடுது பல பேருக்கு, உடனே மூடி வச்சுறாங்க. இவங்க என்னென்னா முழு சஹீல் புகாரியும் படித்திருக்கிறாங்க, பின்பு அதை பாடம் நடத்துகிறார்கள். இந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த பெண்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். அதில் சில பேர் திருமணமே ஆகாமல் மார்க்க கல்வியை முழுவதுமாக அர்ப்பணித்து அதை படித்து கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு ஆம்பளை ஆண் என்று காலையை தூக்கி விட்டு பீத்தி கொண்டு இருப்பது அல்ல ஆண் என்பது. இங்கே பாருங்கள் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுத்து மார்க்கத்தை பாதுகாத்திருக்கார்கள் அல்லாவின் உதவியினால்.
ஜஸ்ட்டு ஆலிமா ஹும்முஹானி அவங்க படித்த புத்தகங்களோட பெயர்களை மட்டும்தான் நம்ம நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த 5 நிமிஷம் வீடியோவில். கே கிருகிருகிருன்னு தலை சுத்துது என்றால், இத்தனை புத்தகங்களையும் படித்து அல்லாவின் பாதையில் மார்க்க பணி செஞ்சு அவங்க எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு மன வலிமை உடையவர்களாக இருப்பார்கள், எந்த அளவுக்கு கல்வி ஆழம் உடையவர்களாக இருப்பார்கள், எந்த அளவுக்கு உம்மத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதை சற்று ஆண்களும் பெண்களும் யோசிக்க வேண்டும். இனிமேலும் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. மார்க்க கல்வியை படிப்பதில் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் முயற்சி எடுப்போம், மார்க்க கல்வியை படிப்போம், சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்வோம் இன்ஷா அல்லாஹ்.